செஃப். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பெப்பர் ஃபிஷ் ரோஸ்ட் மீன் மிளகு வறுவல். இந்த ரெசிபி மீன் குழம்பு மீன் வறுவல் மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியா இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்களும் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. நான் இன்னைக்கு 1.5 கிலோ கட்லா மீன் எடுத்து நல்லா உப்பு போட்டு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை செய்ய மீனோட தலையை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறது இல்லை. மற்ற பீஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 கிலோ மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான மசாலா பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கருகாப்பில் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 மூடி லெமன் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலா பொருட்களில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதிலேயே நான் 1/2 மூடி லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் நல்லா புளிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கங்க. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து அளவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் மீன் துண்டெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். எல்லா மீன் துண்டும் சேர்த்துட்டு நம்ம கலக்கி வச்சிருக்க மசாலாலாம் இந்த மீனில் ஒட்டுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பொடியை நறுக்கி வச்சிருக்க கருகாப்பில் ஆட் பண்ணி இன்னொரு டைம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கருகாப்பில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் இதில் உப்பு காரம்லாம் மீனில் உங்களுக்கு நல்லா ஒட்டும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மீனை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் நான் மீன் துண்டை சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா கருகிடும். பாருங்கள் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, பெப்பர் ஃபிஷ் ரோஸ்ட் சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சேர்த்துக்கிட்ட மசாலா கருகாப்பிலெல்லாம் ஃபிஷ்ல நல்லா ஒட்டி பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.